துணைன்னு வந்துருச்சுன்னா லாஜிக் கிடையாது, அதுக்கப்புறம் கேள்வி கிடையாது, அதுக்கப்புறம் ரீசன் கிடையாது, அதுக்கப்புறம் க்வெஸ்சன் கிடையாது. முத்திரை வந்துருச்சுன்னா அடிச்சு தகர்த்தரணும். அவ்வளவுதான். நான் கழுவப்பட்டிருக்கிறேன், நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன். இந்த முத்திரையை பற்றி நம்ம படிக்க போகிறோம். முத்திரையை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்குள்ள இப்போ 100 கேள்வி வருது பார்த்தீங்களா, அதெல்லாம் அந்த முத்திரையை பற்றி படிச்சிட்டிங்கனாலே புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே தகர்த்துரும். இந்த திரும்ப திரும்ப அந்த மாம்சம் பாருங்கள், அப்படியே உட்காந்து ஒரு ஓரமாக யோசிச்சுக்கிட்டே இருக்கும். சில தேவையில்லாத வந்து பேசிக்கிட்டே இருக்கும். இந்த தேவையில்லாததை பேசுகிறத நீங்கள் ஜெயிக்கிறீங்க பாருங்கள், அதுதான் வந்து நீங்கள் சாத்தானை ஜெயிக்கிறதே ஒழிய போராட்டம் கிடையாது. இந்த மாம்சத்தை என்னைக்கு இக்னோர் பண்ணி தேவன் சொல்கிறத நீங்கள் கம்ப்ளீட்டாக நம்பி சின்ன பிள்ளை மாதிரி ஏற்றுக்கிறீங்களோ அன்றைக்கு தான் நீங்கள் அந்த தகுதியை வந்து உணர்ந்தவர்களாக நீங்கள் நிற்கிறீர்கள். முத்திரைன்னு வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் லாஜிக்கே கிடையாது. எல்லாம் சொல்லுங்கள், முத்திரைன்னு வந்துருச்சுன்னா லாஜிக்கு கிடையாது, அதுக்கப்புறம் கேள்வி கிடையாது, அதுக்கப்புறம் ரீசன் கிடையாது, அதுக்கப்புறம் க்வெஸ்சன் கிடையாது. முத்திரை வந்துருச்சுன்னா அடித்து தகர்த்தரணும். அவ்வளோதான். ஒரு முத்திரையை போட்டான், போட்டு யூதர்கள் 120 தேசங்களிலும் எங்கெங்கெல்லாம் இருக்கிறானோ அத்தனை யூதர்களையும் காலி ஒன்று சொன்னப்ப பெரியவர்கள் சிறியவர்கள் பிரபுக்கள் வந்து முதியவர்கள் குழந்தைகள் முதற்கொண்டு அத்தனை பேரும் கொல்லும்படிக்கு ஆமான் அந்த முத்திரையை போட்டு விட்டான். இப்போ அந்த முத்திரை போகும்போது அதுக்கு முன்னாடி சின்ன குழந்தை நான் பார்ப்பானா? லாஜிக் என்ன சார், சின்ன பிள்ளையங்க விட வேண்டியதானங்க. லாஜிக்கு இங்கே இடமே கிடையாது. இங்கே என்ன போட்டிருக்கு முத்திரையிலோ அதை நாங்கள் செயல்படுத்திடுவோம். புரியுதா உங்களுக்கு? ஆமாம். முத்திரை வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் லாஜிக் பேசவே கூடாது. என் மேலே ஒரு முத்திரையை போட்டு பரலோகத்துக்கு வான்னு சொல்லிட்டாருன்னா அதுக்கப்புறம் எவனும் லாஜிக் பேசவே சொல்லுங்க. ஆமாம். உன் மேலே முத்திரையை போட்டுட்டாருன்னா உன்னை நீதிமான்னு சொல்லிட்டாருன்னா அதுக்கப்புறம் எவனும் லாஜிக் பேசவே முடியாது. ஏன்னா முத்திரை அப்படின்னா அத்தாரிட்டி, அது வந்து எழுதினவருடைய என்னது, எழுதினவருடைய அதிகாரம். முத்திரை போட்டுட்டார்னா அதுக்கப்புறம் எவனும் எதிர்த்து பேச கூடாது. அதனால தான் நான் சொல்கிறேன், வந்து நீங்கள் வந்து இவர் பரலோகத்துக்கு வருவாரா? மண்டேல போட போகிறேன், போடா. இவர் வருவாரா? அவர் வருவாரா? ராஜாவின் முத்திரைக்கு எதிராக எவனும் பேசவே முடியாது. இப்போ என்ன சொல்ல வரேன் நான், முதலாவது நீயே பேச முடியாது. ஆமாம்னு சொல்லுங்க. ஏன்னா நீ அடிமையாக உன்னை விட்டுருக்கிறாய். எகிப்துக்கு போக மாட்டேன்னு சொன்னால் ஆனால் அவனை தூக்கிட்டு போனாய். நீ பரலோகத்துக்கே வரமாட்டேன்னு சொன்னாலும் ஒன்று தூக்கிட்டு போயிடுவாங்க. அதனால தான் இப்போ வந்து ஒவ்வொருத்தரும் மறித்த பிறகு தூக்கிட்டு போகிறாய். ஆமாம்னு சொல்லுங்க. நான் முத்திரை போடப்பட்டு இருக்கிறேன். எல்லாம் சொல்லுங்க. ஆகையால் என்னுடைய எண்ணங்கள் என்ன சொன்னாலும் என் மனசு என்ன லாஜிக் பேசினாலும் அந்த கேள்விக்கெல்லாம் இங்கே இடமே இல்லை. நான் பரலோகத்துக்கு போகும்படிக்கு நான் விசுவாசியான போது என் மேலே ஒரு முத்திரை இருக்கிறனால இங்கே எதிர்பேச்சுக்கு இடமே இல்லை. நான் பரலோகத்துக்கு போகிறது உறுதியாகி விட்டது. பரிசுத்தாவே உங்கள் கண்களை திறப்பாராக. உங்கள் ப்ராப்ளமே லாஜிக் பேசுறது. உங்கள் ப்ராப்ளமே முந்தானத்து காலையில் இந்த இது பண்ணமே, நேற்று மதியம் அதை பண்ணமே, போன வருஷம் இதை பண்ணமே, என் இள வயதின் பாவத்தை நினையாதிரும். நீ இப்படி புலம்பிக்கிட்டே இரு, நான் ஒன்றும் பேச முடியாது. நீ புரிஞ்சுக்கிட்டீன்னா சந்தோஷமாக வந்து சேருவே, புரியலன்னா அழுதுட்டு வந்து சேருவே. நீ வந்து சேருறது உறுதி. ஏன்னா உன் மேலே நான் என் முத்திரையை போட்டேன். உன்கிட்ட கேட்காம போடல, நீ சொன்ன இயேசுவே ஆண்டவர். நீல அப்போ பொத்திக்கிட்டு பேச முக்கார் வாய போட்டு, நான் ஆண்டவனா நீ ஆண்டவனா? நான் தான் ஆண்டவேன். அப்போ அமைதியாக இருக்கும். ரொம்ப வயலண்ட்டாக ஸ்டார்ட் பண்ணார் யோபு, சைலண்ட்டாக முடித்தார்.
என்ன சார் வயலண்டாக ஸ்டார்ட் பண்ணி சைலண்டாக முடிச்சிட்டாரு, வாயை பொத்தி கொள்ளுகிறேன்ட்டான். அப்படியே உட்காருனார். பிச்சு பிடினார். லாஜிக் பேசாதீங்க, சின்ன பேசாதீங்க, பலவீனம் பேசாதீங்க. இதெல்லாம் எங்களுக்கு தெரியும். நான் உன் மேலே முத்திரை போட்டுட்டேன்னா எல்லாம் எனக்கு தெரியும். அவ்வளோதான். அவர் சர்வ ஞானி, சர்வ வல்லவர். அதுக்கு மேலே பேசாத, அதுக்கு மேலே பேசாத. தேவன் என்னையும் உன்னையும் நான் விசுவாசி ஆனபோது முத்திரை போட்டுட்டார். சகலத்தையும் அறிந்தவர் செஞ்சிருக்கிறார். அதுக்கு மேலே நீ என்னடா பேசுறது நீ? ஸோ இன்றைய பிரச்சனை என்னவென்றால், மனிதன் தன்னை வச்சே தான் தேவனை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். நேற்று அழுது ஒப்பு கொடுத்தான் உபவாச ஜெபத்தில், உன்னை கர்த்தரவனை அணைச்சிக்கிட்டாரு, அடுத்த நாள் தப்பு பண்ணணும் கோபம் ஆயிட்டார். ஏன்னா இன்னைக்கு இவன் தப்பு பண்ணுவான்னு அவர் நினைக்கவே இல்லை. அடப்பாவே, உன் நல்லவன் நினைச்சானடா. இப்படி பதறினார்னா அவருக்கு பேர் கடவுளே கிடையாது. ஏன்னா நேற்று இருக்கும் போதே அவருக்கு இன்னைக்கு தெரியும், நாளைக்கு தெரியும், நாளை கழிச்சு தெரியும். இன்னைக்கு நீ நல்லவன், ஆனால் நாளைக்கு நீ தவறுவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சுதான் இன்னைக்கு உன்னை கட்டி பிடிச்சார். கை தட்டுங்க. ஒரு ஆமே பார்வோனை ஒவ்வொரு முறை மன்னிக்கும் போதும் அவன் மறுபடியும் இருதயம் கடினம் ஆவான் என்று தெரிந்துதான் அவனை மன்னித்தார். தேவனை வந்து இவன் ஏதோ கடவுளை, இந்த ரொம்ப பக்திமான்கள் என்று நினைக்கிறவர்கள்லாம் போய் பார்த்தீங்கன்னா கடவுளை வந்து ஒரு சின்ன பொம்மை மாதிரி நினைச்சிருப்பாங்க. கடவுள் தேவன் சகலத்தை அறிந்தவர், நாளைய நாளில் நீ எப்படி இருப்பேன்னு இன்றைக்கே அவருக்கு தெரியும். ஆகையால் உன்னுடைய செயல்களுக்கு ஏற்றார் போல உன்னை அவர் நேசிக்கவில்லை. அவர் ஒரு தீர்மானம் எடுத்து அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் உன்னை நேசித்து, அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் உன்னை போஷித்து, அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் உன் தேவைகளை சந்திக்கிறார்.